கவிதா பேசுறேன். நிலவன பயணம் சேனல் வழியா உங்க எல்லாரும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா சுற்றுலா வீடியோவின் பார்ட் 3. இந்த பார்ட் 3 அவங்க எப்படி எப்படி எல்லாம் சுற்றுலா அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நாகப்ரியா, நீங்க சொல்றீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த மறையூர் கலாக்கா சொன்ன மாதிரி தான், மறையூர் வந்து உண்மையாலுமே ரொம்ப நம்ம பிளேஸ் வந்து கொஞ்சம் மொக்கையான பிளேஸ்க்கு போனா கூட போற மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரொம்ப இதுல இம்பார்ட்டன்ட் ரோல், அதுதான் முக்கியம். அதனால பிளேஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டா இருந்தா கூட நம்ம போற மெம்பர்ஸ் வந்து போன பிளேஸ்க்கே ரெண்டு மூணு தடவை நம்ம திருப்பி திருப்பி போனா கூட அந்த கேங் வந்து நல்லா இருந்ததுன்னா அது ரொம்பவே நமக்கு மெமரபிள் ட்ரிப்பா தான் எப்பயுமே இருக்கும். அது மாதிரிதான் எங்களுக்கு அந்த ட்ரிப்பும் இருந்தது. அப்புறம் ஆக்சுவலா அந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு இந்த டிசம்பர்ல இந்த போன டிசம்பர்ல வந்து ஊட்டி போயிருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப், அந்த கேங்கோட போயிருந்தோம். நாங்க ஒரு 7 பேர் போயிருந்தோம், அதுவும் அப்படிதான். ஆனா பிளேஸ் ஊட்டி அடிக்கடி போற பிளேஸா இருந்தாலுமே அந்த இது நாங்க வந்து இந்த சும்மா வெறும் காட்டுக்குள்ள வெறும் டென்ட் மட்டும் போட்டு அந்த இதுலதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுல ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டா நம்மளால அங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியாது, கண்டிப்பா அந்த குளிர் கூட தாங்க முடியாது அப்படி இருந்தது. அது ரொம்ப அப்படியே ஏதாவது ஊர்ந்து வந்துருமோ, ஏதாவது இதாயிருமோ இதாயிருமோன்ட்டு அப்படியே நைட் எல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கோடயே போச்சு. அந்த இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அவங்களோட போனது வந்து ரொம்ப இன்னமுமே அது, நான் தான் அப்ப வந்து கேஷியர், எதுக்கு இருந்தாலும் என்கிட்டதான் 100 ரூபாய்க்கு கூட எழுதி வச்சுட்டு காசு கொடுக்கணும். ஒவ்வொன்றும் ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்ப கல்கட்டாக்கு ஒரு வெட்டிங்காக போயிருந்தோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீலவான பயணம், அவங்க ஒரு பார்ட்டி, நாங்க கொசோலா ஃபேக்டரி தான் வச்சிருக்கோம், ஒரு பார்ட்டி அவங்களோட வெட்டிங்காக போயிருந்தோம். அப்பயும் அப்படிதான், அவங்க 12 மணிக்கு கல்யாணம் பண்றாங்க நைட்டு, எனக்கா தூக்கம் சொக்குது, நான் தான் உட்காந்து கொட்டாய் போட்டுட்டே இருக்கேன். அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க. அது ஏதோ அவங்களோட பாக்கணுமே, நம்ம ரூம்க்கு போயிட்டா அது என்ன அங்க என்னென்ன நடக்குது ஒண்ணும் தெரியாதுங்கிற ஒரு கார்னர்ல, சரி சென்டர்ல உட்காந்து தூங்கி வந்துட்டு இருந்தா ரொம்ப இதா நினைப்பாங்கட்டு ஓரமா போய் கம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே அரை தூக்கத்துல அங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப ஒரு இதா இருந்தது. நம்ம இந்த சைடு இதவே பார்த்து பார்த்து பார்த்துட்டு எனக்கு அந்த சைடு அவங்களாம் நல்லா அந்த எல்லாருமே போயிடுறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சு நம்ம வந்து கல்யாணத்துல எல்லாரும் கூட்டமா இருக்காங்க, அவங்க ரிசப்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஒரு ஒரு 30 பேர் 40 பேருக்குள்ளதான் இருக்கும் கல்யாணம் பண்றப்போ, அந்த டைமுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளாம் தூக்கி டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு நல்லா வந்து அவங்க சர்க்கிளோட நல்லா இருந்தாங்க. நம்ம தான் ஊர்பட்டத்தை கூட்டத்தை அழைச்சி விட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்றதை கூட பார்க்க முடியாத மாதிரி இப்ப எல்லாம் இருக்கு. அது அது வந்து இன்னுமே எனக்கு என் பையனுக்கு எல்லாம் கூட கல்யாணம் போகும்போது ரொம்ப அந்த க்ளோஸ்ட், நம்ம அது ஒரு 3 டேஸ் அந்த சங்கீத்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனும் நீட்டா வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்லா ஜாலியா அந்த 3 டேஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறது. அந்த இந்த வெட்டிங் எல்லாம் லாக்டவுன் வெட்டிங் எல்லாமே அப்படிதான் இருந்தது. என்னோட கசின் வெட்டிங் ஒண்ணு இருந்தது, அது 3 டேஸ் யாருமே இல்லை, அந்த ஒரு 30 பேர் தான், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும். வேற எவ்வளவு எத்தனை கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் இந்த 3 நாள் வந்து அவங்க கல்யாணத்துல வந்து எல்லாத்துலயுமே எல்லாருமே இன்வால்வ் ஆயிட்டு எல்லாருமே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது. அதனால அந்த டைப் ஆஃப் வெட்டிங் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, கம்மியான பீப்புள் வச்சு பண்றது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது நான் பார்த்த வரைக்கும், அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க நாகப்ரியா. அதாவது அந்த மக்களோட கலாச்சாரம், அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சுற்றுலா ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பாடம், படிப்பினை எல்லாமே அதுல நம்ம கலந்துருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நம்ம ரெகுலரா போகக்கூடிய இடங்களா இருந்தாலும் அந்த இடங்கள்ல நம்ம கூட வந்த நண்பர்கள் எப்படியோ அப்படிதான் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா அமையும் அப்படிங்கறத வந்து நாகப்ரியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கவிதா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு 3 இடத்துக்கு நான் போனா இதைதான் பகிர்ந்துக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கிறேன். என்னன்னா சின்ன எப்பவுமே வந்து ஒரு அந்த ஸ்டேஜ் வாரியா, இப்ப நம்ம குழந்தைய சின்ன பசங்களை ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது நம்ம போன ஒரு சுற்றுலா வந்து அது அது ஒரு பயங்கர ஒரு கொண்டாட்டம். இப்ப வந்து என் சிஸ்டர் வந்து ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறான்னா அவங்க ஒருத்தர் கூட கூட்டிட்டு போலாம். அப்படி போகும்போது என்னைய கூட்டிட்டு போனாங்க, அப்படி நான் போகும்போது என் கசின் வந்து நான் தான் கூட வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. இது எல்லாம் எங்களை நம்பி அவங்களும் வர்றது நினைச்சா எங்களுக்கு இப்பவுமே காமெடியா இருக்கும். நாங்களே சின்ன குட்டீஸுங்க, எங்களை நம்பி வந்து அந்த ட்ரிப்பு வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை விட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம ஒரு புது விதமான ஒரு உலகத்துல நம்ம போயிட்டு இருக்க மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலையில வருவோம், ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவோம், ஆனா நாள் ஃபுல்லா நம்ம கூடயே இருந்து அவங்களோடய சாப்பிட்டு அவங்களோடய தூங்கி அந்த நம்ம ஒரு 3 இப்ப மகாபலிபுரம் கூட்டிட்டு போனாங்க. நமக்கு நாங்க அப்ப மயிலாடுதுறையில இருந்தோம், அங்கிருந்து வந்து பாண்டிச்சேரி வழியா அப்படியே போயிட்டு திருக்கழுக்குன்றம் அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே அந்த ஒரு ஒரு ரொம்ப 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 குழந்தைங்க ஒரு நம்ம ஒரு குழந்தைத்தனமான ஒரு இது வந்து எனக்கு அந்த ஒரு ட்ரிப்ல ரொம்ப நல்லா கிடைச்சது. அவ்வளோ ஒரு சூப்பரான அனுபவம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போன ட்ரிப்னா அதுதான். அதனால எப்பவுமே அது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் பண்ணி அப்ப என் உறவினர்களோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கோவா போனோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ட்ரிப்பு. அதுல போகும்போது என்னன்னா இங்க இருந்து நம்ம பெங்களூர் போய் அங்கிருந்து ஒரு டிராவல்ஸ்ல போகணும். அப்படி பெங்களூர்ல போய் போகும்போது அங்க ஒரு அவங்க பஸ் காட்டுனாங்க. அந்த டிராவல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அவன் காட்டின போட்டோ வேற, ஏத்தி விட்ட பஸ் வேற, லொடக்கா லொடக்கா லொடக்கான்னு அதுல ஆடி 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 போகும்போது அதை இன்னைக்குமே ஒரு பஸ் டிராவலிங்ல நாங்க போகும்போது என்ன கோவா ட்ரிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு கிண்டல் பண்றக்கூடிய அந்த அனுபவம். அதுவே எங்க ஊருக்கு பக்கத்துல பள்ளப்பட்டியில இருக்க ரெண்டு பாய் வந்து அவங்க கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாம்பே போறவங்க. அவங்களும் எங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம மொழிகள் மத்தவங்க பேச மாட்டாங்கல்ல, அப்ப நம்ம ஜாலியா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு நம்ம போவோம் பாருங்க. அதை கேட்டுட்டு அவங்களும் பின்னாடி இருந்து நம்ம கூட பேசின அனுபவம் வந்து அங்க என்ன விக்கிதோ அதெல்லாம் அவங்க ஏதோ வேற லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்க மொழிகள் நம்ம பேச தெரியாதனால நமக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு அது ஒரு எனக்கு அது ஒரு புதுவிதமான ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். எப்பவுமே எங்க வீட்டுல வந்து சுற்றுலா கிளம்பும் போது கொண்டாட்டமா தான் இருக்கும், வரும்போது திண்டாட்டமா தான் இருக்கும். எப்பவுமே வரும்போது ஏதோ ஒரு கலாட்டம் வந்து சண்டையோடு தான் வந்து முடியும். அதனால கிளம்பும் போதே ரொம்ப. அதுக்கப்புறம் இப்ப நான் கடைசியா போன வந்து சுற்றுலான்னு சொன்னா வந்து குற்றாலத்தை தென்காசி குற்றாலம் தான். குற்றாலத்துக்கும் தென்காசிக்கு நடுவுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், ஒரு கோயில் தான் முருகன் கோயில். அந்த ஒரு மலை மேல இருக்கிற அந்த கோயில வந்து அவ்வளோ அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததுதான் ஒன் டே. முதல் நாள் நைட்டு போனோம், ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஈவினிங் வந்துட்டோம். இருந்தாலும் அது வந்து இப்ப ஒரு ஒரு வயசு வர வர அந்த அனுபவம் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அந்த குழந்தைத்தனமான அனுபவத்துல இருந்து இப்ப கிடைக்கிற ஒரு அந்த ஃபீல் வந்து ரொம்ப 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 எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுவே ஒரு நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம். எனக்கு இவ்வளவு நாள் நிறைய நான் வந்து சுற்றுலா போயிருக்கேன், வருஷ வருஷம் போகக்கூடிய அனுபவம் உண்டு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி எனக்கு வந்து அதுல எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட கொஞ்சம் அப்படியே அந்த அதோட இதெல்லாம் நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த 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 கோயிலோட அமைப்பு எப்படின்னா நம்ம வந்து வெளியில காத்து அப்படியே அந்த சூப்பர் அந்த பிரீஸ் வந்து உள்ள போய் அது இன்னொரு பள்ளியே வெளியில போகிற மாதிரி. நீங்க எவ்வளவு ஏசி போட்டாலும் அவ்வளவு ஒரு குளுமையை தரவே முடியாது. அந்த கிளைமேட்டோட ஒரு இதுவும் அந்த அந்த நேச்சுரலா அவங்க அமைச்சிருக்கிற அந்த வேவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னால அந்த இடத்த விட்டு வரவே முடியல, இன்னமும் அதை எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இயற்கையோட நம்ம ஒன்றிய ஒரு தருணத்தை நான் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. சசி நீங்க சொல்லுங்க. நான் என்னோட ட்ரிப்பு ரொம்ப பிடிச்ச ட்ரிப்பு எங்க ஸ்கூல் காலேஜ்ல போகும்போது நாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போனோம், ஏழு பேர் சேர்ந்து போனோம். ஒரு நார்த் இந்தியா ட்ரிப்பு. ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது வந்து 10 days பிளான் பண்ணோம். ரொம்ப பிடிச்சி போய் அதை 15 days எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பயந்த பயக்கிற அளவுக்கு அட்டண்டன்ஸ் போயிருவோங்கிற பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அப்ப போகும்போது தெரியல, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சண்டிகர் சண்டிகர் சொல்லும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. சிம்லா, சண்டிகர், ஆக்ரா, பட்டேபூர் சிக்ரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மறக்க முடியாத ட்ரிப். நாங்க ஏழு பேர் போனோம். அதுல தாஜ்மஹால் பத்தி ரொம்ப படிக்கும் போதுலாம் அப்படி தெரியல, பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த அந்த டைமென்ஷன் இது ஈக்குவலா கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அந்த டோம் இருக்கும், இந்த பக்கம் ரெட் ஃபோர்ட் இருக்கிறதுனால அந்த ஈக்குவலா அந்த எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை போய் நேர்ல பார்க்கும்போது தான் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அது அந்த அப்புறம் அந்த ஃபட்டேபூர் சிக்ரி அக்பரோட பேலஸ் காமிச்சாங்க, அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அக்பரோட பேலஸ்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போறதுக்கு ஓப்பனா தெரியுற மாதிரி ஒரு ரூம், தெரியாத மாதிரி ஒரு வழி, அந்த மாதிரி. அப்புறம் அது அவருக்கே வந்து ரெண்டு அப்பதான் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல முஸ்லீம் வைஃப். அவரு அந்த அந்த ரூலர் அந்த இதனால இப்ப எல்லா இதுலயும் அந்த மக்களை எல்லாம் காமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ரிலீஜியன்ஸ்லயும் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அதனால எல்லாத்துக்கும் அந்த கிறிஸ்டியன் வைஃபுக்கு அந்த சர்ச் மாதிரி ஒரு வீடு, முஸ்லீம் வைஃபுக்கு அந்த இஸ்லாமிக் ரூல் படி இது, அதே மாதிரி ஹிந்து வைஃபுக்கு துளசி மாடம் எல்லாம் வச்சு ஒரு வீடு. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரி. அப்புறம் சிம்லா, சிம்லா வந்து
எப்படின்னா நாங்க போகும்போது இந்த கருத்தம்மா படத்துல வர்ற மாதிரி அங்க போனது வந்து ஒரு சம்மர் சீசன். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம் பயங்கர சூப்பரா இருக்கும், ஸ்கேட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அதுதான் தெரியும் ஸ்கேட்டிங்னு சொல்லி அங்க போய் பார்த்தா பயங்கர வெயில், அந்த இடம் ஃபுல்லா மழை சொத சொதன்றது. எங்களை வந்து கடைசியில கழுத மேல வச்சு மேல அது ஸ்கேட்டிங் அதான் ஸ்கேட்டிங் பண்ற இடமாமா. டூரிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா கழுத மேல வச்சு எங்களை மேல கூட்டிட்டு போனாங்க, கீழே இறக்கிட்டு வந்தாங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு ரெண்டு நாள் இருந்தது. ஏன்னா நாங்க அதை வந்து பெருசா பிளான் பண்ணி போனோம், சிம்லா ஸ்கேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்புறம் அந்த ட்ரிப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏழு பேருமே ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியா. அதுல சொல்ல போனா நான் தான் கொஞ்சம் கம்மியா ஜாலினஸ் இருக்கிறது, கொஞ்சம் ரொம்ப ஃபன்னான ஆள் கிடையாது. அதனால ரொம்ப ஜாலி ட்ரிப் அது. அப்புறம் அதை விட இன்னொரு சின்ன வயசுல ஸ்கூல் ட்ரிப், இந்த ஒன் டே ட்ரிப் வேடந்தாங்கல் கூட்டிட்டு போனாங்க. அப்ப சொன்னாங்க அப்பெல்லாம் இந்த அப்படியே ஒரு வெறித்தனமான பேட்ரியட்டிசம் இருக்கும், கூட்டிட்டு போய் இந்த இது இப்படி எல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த இப்படி எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. பயங்கர சூப்பரா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் தெரிஞ்சு, நல்ல விவரம் தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெறியோட வந்தேன். இனிமேல் இப்படி எல்லாம் நல்லா மரம் வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும்னு சொல்லி அது போகும்போது பயங்கர வெறியோட இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தது அதை காமிக்கும் போது. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் அதுல இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாத்துலயும் அந்த பயண கட்டுறதை எழுதுங்க, ட்ரிப் பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே அந்த அந்த அதே மாதிரிதான், அந்த அப்படியே அந்த படத்துல வர்றது மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தது எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருச்சு. அடுத்த நாள் திட்டும் போது பயண கட்டுரை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும் போது மாதிரி ஒரு பயண கட்டுரையில சுற்றுலாவை பத்தி எழுதுங்கன்னு கட்டுரை நிறைய வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப என்ன எழுதுறதுன்னு ரொம்ப ரொம்ப யோசிப்போம். குளு மணாலி அவங்க சொன்ன மாதிரி சிம்லா ஸ்கேட்டிங் இது வந்து கண்டிப்பா போயே ஆகணும். மணாலி அந்த சிம்லா உங்க ஸ்கேட்டிங் இல்ல உண்மையான ஸ்கேட்டிங் போகணும். இல்ல அது சம்மர்ல போனோம்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்குது, ரொம்ப ஹாட்டா இருக்குது. அந்த சிம்லா அப்படின்னு குளுமனாலே நினைக்கிற அளவுக்கு அது இல்ல. அந்த கொஞ்சம் ஆஃப் சீசனா இருக்கும் போது வந்து அது கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் போனா அது ரொம்ப நல்லா சீசன்ல போனா ரொம்ப வந்து டிராபிக்கா இருக்கு எல்லா பக்கம் போறக்கோ, அது ஒரு பெரிய இதா இருக்குது எல்லா அந்த சீசன். அப்பதான் எல்லாருமே அது போறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் தான், வெயில் நல்லாவே வெயிலா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும்போது தான் அப்படி அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அப்படி நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இங்க இருந்து போனா பனியா கொட்டு நினைச்சிட்டு போறது சம்மர்ல கொட்டவே கொட்டாது. கருத்துமா படத்துல அது பஸ்ல போகும்போது ஒரு அந்த இடம் எப்படி இருக்கும், வில்லேஜ்னா எப்படி இருக்கும்னு சூப்பரா கிரீனா யோசிச்சுட்டு போயிட்டு கீழே இறங்கின உடனே பயங்கர காடா இருக்கும். நீங்க அதுக்கு நீங்க அந்த மாதிரி போகணும்னா ஆஃப் சீசன் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுலதான் நீங்க சொல்ற எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க உங்க ட்ரீம் லேண்ட் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மேகமலைக்கு போகணும்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே மேகமலை தான் போகணும். ஏன்னா அங்க வந்து பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கு, பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு 1 week வந்து எல்லாமே எதுவுமே இல்லாம அங்க போய் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச இடம் அது ஊட்டிதான். ஊட்டிதானா? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் ஊட்டிதான். எவ்வளவு பெரிய பிளேஸ் நம்ம பாத்துட்டு வந்திருந்தாலும் எல்லாத்துக்கும் ஊட்டிக்கே போயிருக்கோம். அப்படியா? எப்படி இருந்தது ஊட்டி? ஊட்டி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பிளே கிரவுண்ட் கூட இருந்தது. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அந்த பிளே கிரவுண்ட். அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருந்தது. காட்டுப்பள்ளி நீங்க சொல்றீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? மாலத்தீவு பிடிக்குமா? ரொம்ப
என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லுங்க. அது வந்து வந்து இது ஒரு 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 கடல்லாம் பார்த்தேன். ம், வேற என்னென்ன இருந்தது? அங்க சொல்லுங்க. அங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ம், அப்ப கடல்ல போய் குளிச்சிட்டு இருக்கும் போது ஞாங்கெல்லாம் போக வேண்டாம் சொன்னா அம்மா போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழுதோம். அவங்க ரெண்டு பேரும் கரையில நின்றுட்டாங்க, அம்மா பாத்துக்கிட்டாங்க, நானும் ஒரு உள்ள போய் குளிச்சோம். அப்ப வந்து ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு ரெண்டும் நின்னுட்டு கத்து கத்துன்னு கத்தி அழுதாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றோம், மாலத்தீவு போயிருக்கும் போது போட்ல வந்து நடுக்கடலுக்கு போய் மீன் பிடிச்ச அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். அதுவும் நைட் நேரத்துல அந்த நிலா வெளிச்சத்துல அந்த போட்ல இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத அனுபவமா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம அதுக்கப்புறம் ஒரு 10 days வந்து எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே தெரியல, அவ்வளவு ஜாலியா இருந்தோம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த எண்டார்பினா என்னமோ ஒண்ணு சுரக்கும்னு சொல்லி, நம்ம வந்து எப்போ ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த போட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஒரு 10 days ஒரு 15 days இருக்கும். அது அந்த மாதிரி அந்த ஹாப்பி மூட்லயே இருந்தோம். அது அது அப்ப எங்களுக்குள்ள எந்த சண்டை வரல, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. நான் வந்து அடிக்கடி நினைச்சுக்குவேன், எனக்கு வந்து ரொம்ப கடலுக்குள்ள ஒரு இது பௌர்ணமி அப்பவோ இல்ல எப்பாவது ஒரு தடவை நடுக்கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அது எதிர்பாராம வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது வந்து மறக்கவே முடியல என் லைஃப்ல. எனக்கும் அந்த மாலத்தீவுல வந்து ஒரு சின்ன அனுபவம் ஷேர் பண்ணணும். என்னன்னா அங்க எல்லாம் ரோடு எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால சும்மா ஸ்மால் ட்ரக்கு இல்ல 2 wheelers அந்த மாதிரிதான் நிறைய இருக்கும். நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ரொம்ப தூரமா போகணுங்கிறதுக்கு அந்த ஸ்மால் ட்ரக்ல தான் ஏறி போனோம். ஓப்பன் ட்ரக் அது. சோ அதுல உட்காந்துட்டு ஊரையவே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப, அது நம்ம கண்டிப்பா இங்க பண்ண முடியாது. அது அங்க பண்றது உண்மையா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நானு, வேடிக்கை பார்த்துட்டு வந்ததெல்லாம். இவ்வளவு நேரம் உங்களோட சுற்றுலா எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப அழகா எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துகிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு தினம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கு, அந்த ப்ரிபரேஷன் மூட கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் போயிட்டு வந்து இப்ப கொஞ்சம் ஏதோ நம்மளே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த ஒரு ஃபீல்ல இருக்கு. ஓகே, இது இன்னும் ஒரு வாரத்துக்கு தாக பிடிக்கும், கொஞ்சம் பிரச்சனை வராது. தேங்க்யூ, நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பாத்தீங்க. இந்த சுற்றுலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட நிலவான பயணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.